அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, காணாமற் போன நாடு, திராக்மா ஓமைகள். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 15, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். லூக்கா நற்செய்தி நூலின் மைய செய்தி மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். மனம் திரும்புவோர் யார்? மனம் திரும்ப மனமற்றோர் யார்? ஆகிய இரு தரப்பினரும் நம் கண்களுக்கு முன் சித்தரிக்கப்படுகிறார்கள். வரி தண்டுவோரும் பாவிகளும் இயேசுவை நெருங்கி வந்தன. ஆனால் பரிசேயரோ இயேசு சொல்வதை கேட்டு முணுமுணுத்தன. இவை இரு வேறான மக்களின் மனநிலையை படம் பிடித்து காட்டுகிறது. இயேசுவை நோக்கி எதற்காக பாவிகள் நெருங்கி வர வேண்டும்? பாவிகள், ஏழைகள், வரி தண்டுவோர் தங்களது வாழ்க்கை முடிந்துவிட்டதாக கருதின. மற்றொரு பக்கத்தில் பரிசேயர்களோ தாங்கள் ஏற்கனவே கடவுளின் அரசுக்கு தகுதி பெற்றுவிட்டதாக எண்ணிக்கொண்டிருந்தன. தாங்கள் மட்டும் கடவுளுக்கு நெருக்கமானவர் என்று நினைத்தன. ஏழைகளையும் பாவிகளையும் வாழ்வை இழந்துவிட்டதாக போதித்து கொண்டிருந்தன. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தை நற்செய்தியின் நற்செய்தி என்று கூட நாம் அழைக்கலாம். பாலஸ்தீன பகுதிகளில் ஆயனுடைய பணி கடின பணியாகும். ஒருவர் கூட தவறான நெறிக்கு சென்று மீட்பை இழந்துவிடக்கூடாது என்பதில் இயேசு தெளிவாக இருக்கிறார். இறைவனை விட்டு பிரிந்து காணாமல் போய்விடுகின்ற இஸ்ரேல் மக்களையும் அவர்களின் வழிமரபினரான நம்மையும் இறைவன் மீண்டும் மீண்டும் தேடி வருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நம்மையே சுய ஆய்வு செய்ய அழைக்கப்படுகிறோம். என்னிடம் தற்பொழுது குடிகொண்டுள்ள தீய பண்புகள் எவை? என்னிடம் உள்ள நல்ல பண்புகளில் எதை இழந்துள்ளேன்? என்னிடம் தொலைந்த நல்ல பண்புகளை கண்டுபிடித்து ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்க வேண்டும். குறிப்பாக எல்லாரையும் அன்பு செய்யவும், ஏழை எளியவர் மேல் இரக்கம் கொண்டு உதவி செய்யவும், நேர்மையாக வாழவும், பெரியோ ஆசிரியர் பெற்றோரை மதித்து ஆசீர்வரவும் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். இழந்த நல்ல பண்புகளை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு பிறரோடு நல்ல அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாடுவோம். அப்போது உண்மையான மகிழ்ச்சி இதயத்தில் எழும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடமிருந்து காணாமற் போன பண்புகள் என்னென்ன என்பதை ஆழமாக சிந்தித்து ஏற்றுக்கொள்ள முன் வருகின்றேனா? ஒருவர் கூட இவ்வுலகில் பாவத்தினால் வாழ்வை சிதைத்துவிடக்கூடாது என்ற இயேசின் மனநிலை என்னிடம் உள்ளதா? ஒவ்வொரு அரிசானத்தில் ஆர்வமாக பங்கேற்று எனது பலவீனத்திலிருந்து விடுபட விரும்புகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது தவறான பண்புகளிலிருந்து விடுபட்டு நல்ல பண்புகளை கண்டுபிடித்து ஏற்று வாழவும், இறைவனது உண்மையான பிள்ளைகளாக திகழ வரம் தாரும். ஆமீன்.